Hi friends, welcome to Kousi Recipes. இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது வந்து ரேஷனில் கொடுக்குற பாம் ஆயில். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து புழங்கக்கூடாது. அதாவது நம்ம வந்து வத்தலுக்கு எந்த சமையலுக்கு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம அதை அப்படியே ஊற்றி யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இதை கட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அந்த கடாயில் நம்ம ஊற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா காயணும். காஞ்ச உடனே நான் ஒரு பொருள் போட போகிறேன். அது போட்டுட்டோம்னா நமக்கு வந்து இதில் பித்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க, பாமா இல்லை. அதாவது இது வந்து புளி. இந்த புளி போட்டோம்னாவே போதும், நமக்கு இந்த பித்தத்தெல்லாம் எடுத்துடும், எண்ணெயும் பொங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். இந்த ஆயில் வந்து நல்லா கொதிக்கணும். அதாவது பனைமரத்து கொட்டையிலேருந்து இந்த ஆயில் தயார் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து உடம்புக்கு நல்லது தான், ஏன்னா நல்ல பொருள் தான் எப்போதுமே நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. கெட்ட பொருளெல்லாம் நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாம் ஆயில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது இதில் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. இதை மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இந்த புளியெல்லாம் போட்டு எடுத்துட்டோம்னா இதில் பித்தத்தையும் எடுத்துரும், அவ்வளோவா நம்ம வந்து கொலஸ்ட்ரால் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த புளி இருக்குல்ல, இந்த புளியை வந்து நல்லா இந்த மாதிரி கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு, கொட்டை இருந்துச்சுன்னா நமக்கு வெடிக்கும், அதனால் கொட்டை இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கொதித்தோடனே, எண்ணெய் கொதித்தோடனே இதை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை வந்து போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகணும். இது வந்து ரொம்ப நேரம் வேக வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம அதை எடுத்துருவோம். இது வந்து இந்த புளி வந்து இந்த எண்ணெயில் இருக்கிற பித்தத்தெல்லாம் எடுத்துரும், அதனால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் வந்து பாமா எல்லாம் அவ்வளோவா யாரும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு டைரெக்டாக நீங்கள் சாப்பிடாம இந்த மாதிரி புளியை போட்டு வேக வச்சுட்டு எடுத்துட்டோம்னா அந்த புளி வந்து அதில் இருக்கிற இந்த எண்ணெயில் இருக்கிற பித்தத்தெல்லாம் எடுத்துரும். எடுத்துருச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. நமக்கு வந்து இந்த பாமாயில் வந்து கெட்டியாக இருக்கும், அதாவது நமக்கு நெய் மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இங்கே பாருங்கள், இந்த வெங்க புளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இது நம்ம வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். இது என்ன கொஞ்சம் தானே போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள் ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஓண்டு தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா வந்து நமக்கு வந்து பாமாயில் வந்து பித்தங்கிறனால இதை போட்டு நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பலகாரம் வேணால் செஞ்சு சாப்பிடலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது இது. இப்போ பாருங்கள், இந்த புளியை வந்து நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை வந்து நம்ம வடிகட்டி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதை எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க, இதை தூக்கி போட்டுருங்க. இது பித்தம் அதிகமாக பித்தத்தெல்லாம் எடுத்துரும் இந்த மாதிரி புளி போட்டு நம்ம பண்ணுறதுனால. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது பாமாயில் கூட. இப்போ பாருங்கள், நான் இந்த எண்ணெயில் தான் போய் எடுத்து வச்சுருக்கேன் நான் எண்ணெய். இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிட்டு நான் இப்போ வந்து இதில் வடை சுட்டுருக்கேன் பாருங்கள், நல்லா தான் இருக்குது வடை. நாங்கள் இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி வடை வத்தலுக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.